அண்ணே ஸ்ட்ராங்கா ஒரு டீ. வணக்கம் மக்களை, வாங்கிட்டே கிடைக்கு. இன்றைக்கி நம்ம டீ கடையில் பார்க்க போகிற படம் ஜி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகிருக்கிற சமுத்திரகணி இயக்கத்தில் வெளிவந்துள்ள வினோதய சித்தம் அப்படின்ற படம் தான் 13-ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. வினோதய சித்தம் பேரை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, இது டப்பிங் படமா அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். சரி, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறது மாதிரி இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 50 வயசை கடந்த ஒரு மனிதர், நல்ல பெரிய பதவியில் இருக்கிறாரு, கார் பங்களா அப்படின்ற நல்ல குடும்பம், மனைவி, ஒரு பையன், 2 பொண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப கண்டிப்பானவர், ரொம்ப பெர்ஃபெக்டாக வாழ்கிறவர். காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து ரொம்ப பிஸியாக இருப்பார், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, டியூட்டிக்கு போகிறது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்பார். அடுத்தவங்க யார் சின்ன தப்பு பண்ணாலும் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவர் எதிர்பாராத விதமாக ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவரோட ஆத்மா என்ன இது காலதேவன் அவர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவார். அப்போ அவர்கிட்ட கெஞ்சுவார், இந்த மாதிரி நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது, எல்லாமே பாதி பாதியாக நிற்கிது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு டைம் கேட்பார். அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி கடைசியில் காலதேவன் என்ன பண்ணுவார்னா, 3 மாதம் 90 நாள் உனக்கு டைம் தரேன், நீ உன்னோட கடமையை முடிச்சுட்டு வந்தேன் சரிம்பார். ஆனால் காலதேவன் இன்னொன்று சொல்லுவார், நானும் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் கதை. தம்பி ராமையா அவர் அந்த படத்தில் லீட் ரோல் நடிச்சிருக்காரு. அந்த 50 வயசை கடந்த ஒரு ஜென்டில்மேனாக காலதேவனை வர்ற வந்து சமுத்திரகணி. படத்தில் வர மற்ற எல்லா கேரக்டருமே கரெக்டாக ஆள போட்டிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் சில இடங்களில் நம்மளுக்கு மேடை நாடகம் பார்க்குறது மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். உண்மை தான், இது ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவை தான் சினிமாவை திரைக்கதையாக கொண்டு வந்திருக்காங்க. அதை மேடை நாடகத்தோட தன்மை கிடாமல் சினிமாவை கொண்டு வரது வந்து அதுவே ஒரு பெரிய டாஸ்க்கு, அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தம்பி ராமே அந்த ரோலுக்கு கணா கட்சி தான் புரிந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், சமுத்திரகணி இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட தோற்றம் தான் சொல்லணும். ஏன்னா அவர் படங்களில் நார்மலாக சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை வந்து நிறையா சொல்லுவார், வசனங்கள் அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் அவரோட வசனங்கள் வந்து ஷார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குது. இந்த படத்துக்கு வசனங்கள் கூடுதல் பலம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டைம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்களா, உண்மையிலே உங்களுக்கு இப்போ டைம் இல்லை, உங்கள் டைம் முடிஞ்சு போச்சு, வாங்க எங்கூட அப்படின்னு அவர் சொல்கிறதும், அப்புறம் அவர் ஆத்மாவை கூட்டிகிட்டு போகிறப்ப சொர்க்கத்தை பற்றி சொல்லிட்டேன், நரகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு சமுத்திரகணி அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற வசனம். அடுத்து நீ ஏன் கூட இருக்கியே, உலகத்தில் மற்றவங்களும் யார் பார்த்துப்பான், நான் எல்லா இடத்துலையும் இருப்பேன் அப்படின்ட்டு அந்த டயத்துக்கு சமுத்திரகணி கொடுக்குற விளக்கம் எல்லாமே சூப்பர். படத்தில் நகைச்சுவையும் தேவையான அளவு, அதாவது கதையோட ஓட்டத்தை கெடுக்காத அளவுக்கு கரெக்டாக சரியாக வச்சுருக்குறாங்க. அதான் நம்ம எக்ஸ்டென்ஷனில் தான் லைஃப் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அங்கே ஒரு பாருக்கு போகிறப்ப அங்கே ஒருத்த உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எவ்வளோ லைஃப் இருக்குன்னு இவர்கிட்ட கேட்பார் சமுத்திரன்கிட்ட. அவருக்குன்னு 30 வருஷம் இருக்கணும், இவனுக்கெல்லாம் 30 வருஷம் கொடுத்துருக்கான், இருந்து என்னதை சாதிக்க போகிறான் அப்படின்னோடனே அது வேறு ஒரு கணக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த படத்தில் ஆக்சுவலாக நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை சுற்றி தான் உலகமே இயங்குது, நம்ம இல்லைனா நடக்காது அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு வேலையை சில வேலைக்கு தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நடக்கிறது எப்பவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, நம்ம இல்லைனாலும் அந்த வேலை நடக்காமல் போக போகிறதில்ல அப்படின்ற உண்மையும் இந்த படம் சொல்லுது. அவர் கிடச்ச அந்த 90 நாட்களில் தன் குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றியும் தன்னோட கம்பெனியை பற்றியும் நிறைய விஷயம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது சீன் பை சீன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அது சில இயற்கையாகவே காலம் நமக்காக ஒன்று வச்சுருக்கு, அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் அங்கேயும் ஓடி அதை கெடுத்துக்கிறோம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கதையில் ஒவ்வொரு கட்டத்துலையுமே சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள், ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டு, சின்ன ட்விஸ்ட்டு, அந்த மாதிரி போகிறதுனால நம்மளுக்கு ஃபுல்லாக போரே அடிக்காது, ஃபுல்லாகவே அந்த படம் நம்மளை என்கேஜாக வச்சுருக்கும். அதே போல் எல்லார் வாழ்க்கையுமே கண்டிப்பாக ரகசியம் இருக்கும், அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, ஆனால் அது காலத்துக்கு தெரியும் இல்லையா. ஸோ தம்பி ராமையா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறப்ப அவர் ரொம்ப கேஷுவலாக சமுத்திரகணி அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஒரு குக்கி போடுற காட்சிகள்லாம் சூப்பர் இல்லையா. ஸோ எப்படி போனால் நான் படத்தோட கதையை கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மீண்டும் ஒரு படத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.